ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகாபாரதம் என்னும் பெரிய போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாபாரதம் என்று சொன்னவுடன் அனைவரின் நினைவுக்கு வர்றது மிக பெரிய மகா போர் அந்த காலத்து ஆயுதங்களும் அஸ்திரங்களும் மிகவும் வியப்பூட்டும் வகையில் அமைந்தது இன்று இருக்கிற ராக்கெட் அணுகுண்டு போலவே அக்காலத்து ஆயுதங்களும் மிகவும் வலிமை பெற்றது அக்காலத்து அஸ்திரங்கள் மந்திரங்களை கொண்டு உருகொண்டன ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் ஒரு தேவதை உண்டு அதை முன்னிறுத்தி மந்திரத்தை உச்சரித்தால் அந்த ஆயுதம் உபயோகம் செய்ய தயாராகிவிடும் இப்பொழுது ஒவ்வொரு அஸ்திரத்தை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் பிரம்மாஸ்திரம் இந்த ஆயுதம் பல புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது இது மற்ற ஆயுதங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு கொடிய ஆயுதமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த சில கட்டுப்பாடுகளும் உள்ளன ஒரு போர் வீரனின் ஒவ்வொரு வளமும் முடிந்தால் மட்டுமே மனித குலத்தின் நலனுக்காக இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் குறிப்பிட்ட இலக்கு மொத்த அழிவை சந்திக்கும் நவீன தொழில்நுட்பத்தின்படி இந்த அஸ்திரத்தை அணு ஆயுதத்துடன் ஒப்பிடலாம் இந்த அஸ்திரமானது மகாபாரத போரில் பயன்படுத்தப்படவில்லை அடுத்தது பிரம்ம பண்டைய நூல்களின்படி இந்த ஆயுதம் பிரம்மாஸ்திரத்தின் நான்கு மடங்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது உண்மையில் இது அதன் படைப்பாளரான பிரம்மாவின் பெயரை பெற்றது இது பிரம்மாவின் நான்கு தலைகளின் சக்தியை முனையில் வைத்திருப்பதாக கருதப்படுகிறது இந்த ஆயுதத்தால் ஏற்படும் அழிவு நைட்ரஜன் குண்டு அல்லது தெர்மோ நியூக்ளியர் ஹைட்ரஜன் குண்டை போன்றது இதனையடுத்து நாராயண அஸ்திரம் இந்த ஆயுதம் விஷ்ணுவின் பெயரை கொண்டது தவம் செய்தால் இந்த அஸ்திரத்தை இறைவனிடமிருந்து நேரடியாக பெறலாம் மகாபாரத்தில் உள்ள அணு ஆயுதங்களின் வரலாற்று விவரங்களின்படி நாராயண அஸ்திரம் ஆயிரக்கணக்கான கொடிய நாசக்கார ஏவுகணைகளை தொடர்ச்சியாக செலுத்தும் திறன் கொண்டது இது எதையும் அழிக்க வல்லது இந்த ஆயுதத்தின் இருந்து தப்பிக்க ஒரே வழி அனைத்து ஆயுதங்களையும் கீழே விழுந்து வணங்குவதாகும் இதை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அடுத்தது பிரம்மானந்த அஸ்திரா பிரம்மாவின் ஐந்து தலைகளுடன் தொடர்புடைய ஆயுதம் இது பண்டைய இந்திய வேதங்களை நீங்கள் அறிந்திருந்தால் சிவபெருமானிடம் பொய் சொன்னபோது படைப்பாளர் தன் தலையை இழந்தார் பிரம்மானந்த அஸ்திரம் உலகிற்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும் பார்க்கவ அஸ்திரம் இந்த ஆயுதம் பிரம்மசிஷா அஸ்திரத்தை போன்ற சக்தி கொண்டது அதன் பயன்பாட்டிற்கு பிறகு சாம்பல் கூட இல்லாமல் உலகம் அழிந்துவிடும் என்று பண்டைய நூல்களில் சொல்லப்படுகின்றது இருப்பினும் இது ஒரு நல்ல காரணியை பெற்றுள்ளது பிரம்மஸ்திரம் மற்றும் பிரம்மசிஷாஸ்திரத்திற்கு ஆயுதங்களை நடுநிலையாக்கும் திறன் கொண்டது இந்த ஆயுதம் சிறந்த மாற்று மருந்து ஆனால் தனித்தனியாக அழிவுக்கு பயன்படுத்தும் போது ஆயுதம் கடல் நீரை கொதிக்க வைத்து மலைகளை காற்றில் மிதக்க செய்யும் அடுத்தது பசுபத்தாஸ்திரம் சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த புகழ்பெற்ற சண்டையை இது உங்களுக்கு நினைவூட்டும் இது பல திரைப்படங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது தவம் செய்தால் இந்த ஆயுதத்தை சிவபெருமானிடம் இருந்து பெறலாம் சிவபெருமான் மற்றும் ஆதிபராசக்தியின் நடுக்கத்தின் உள்ள அழிவு ஆயுதங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது அஸ்திரா மற்றவற்றிலிருந்து பெறப்பட்டது ஏனென்றால் நீங்கள் அதை கண்கள் மனம் வார்த்தைகள் அல்லது வில் மூலம் வெளியேற்றலாம் ஆனால் சடங்குகளின்படி உங்களை விட பலவீனமான நபர்களுக்கு எதிராக இதை பயன்படுத்த முடியாது இந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்தும் கர்ணன் இருந்தும் பெற்றாலும் அர்ஜுனன் இதை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை கர்ணனால் இதை பயன்படுத்த முடியவில்லை ஏனென்றால் பரசுராமரால் கர்ணன் சபிக்கப்பட்டிருந்தான் அடுத்தது சுதர்சன் சக்கரா இதை கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வைத்திருந்தார்கள் மகாபாரத போரில் கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்தார் அதனால் இவ்வாயுதத்தை அவர் போரில் பயன்படுத்தவில்லை அடுத்தபடியாக அர்ஜுனனின் வில் காண்டீவம் இது அவருக்கு அக்னியால் வழங்கப்பட்டது இது வருணனின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தது இது பல வகை முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக ஆயுதமாகும் ஐந்திர அஸ்திரம் இது வானிலையின் கடவுள் இந்திரன் ஆயுதத்தினுடைய விளைவு வானத்திலிருந்து அம்பு மழையை கொண்டு வரும் இரு தரப்பினராலும் பயன்படுத்தப்பட்டது அடுத்த ஆயுதம் வர்ணாஸ்தா இதனுடைய தெய்வம் பார்த்தீங்கன்னா வர்ணன் நீர் இது கடுமையான மழையை உறுதி செய்யும் அடுத்தது வாயுவஸ்திரம் இதனுடைய கடவுள் வாயு காற்றின் கடவுள் இது கட்டுப்பாடற்ற காற்றை உருவாக்கும் பஸ்வி அஸ்திரம் பசுபதம் போன்ற குடிய ஆயுதம் இதை கர்ணன் போரில் பயன்படுத்தினான் அஸ்திரம் இந்திரனுக்கும் பிடித்த ஆயுதம் அர்ஜுனன் இதை போரில் பயன்படுத்தினான் இது இது போன்ற பலவிதமான ஆயுதங்களும் மகாபாரத போரில் பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அதில் அதிக விளைவை தரக்கூடிய ஆயுதங்கள் பற்றி தான் இந்த வீடியோக்களை பார்த்துருப்போம் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்